ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதனா ப்ரிப்பேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை வந்து பண்டிகை காலத்தில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட். இப்போ வாங்க அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் துருவுனா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூனில் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். இதோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அதை ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எந்தவித கிராக்கும் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். உருண்டையெல்லாம் பிடிச்சக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அப்போ அந்த பாலில் சேர்த்துனா பால் வந்து லைட்டாக கெட்டியாகி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதுக்கான பால் தயார் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கப் சாதாரண பால் எடுத்திருக்கேன். பால் கொதிச்சு வரும்போது அந்த ஆடையெல்லாம் திருப்பி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதாவது அரைச்சோன்னே கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெள்ளைப்பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பால் வந்து வெள்ளையாக வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதே ப்ரௌனாக வேணும்னா நீங்கள் வந்து வெள்ளை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நான் அப்படியே சொன்னால உருண்டை பிடிக்கும் போது ஒரே ஒரு உருண்டை எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அதுதான் இப்போ உள்ளே ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கெட்டி ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை தயார். நான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பராக அட்டகாசமாக வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் அது எப்படி வந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிதனா ப்ரிப்பேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.